வணக்கம் மகளிர் இன்றைக்கி இருக்க காலக்கட்டத்தில் டிக்டாக் மூலமாக பலர் கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வந்து வெளிப்படுத்துகிறாங்க தங்களுடைய திறமைகளை வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு வச்சு தங்கக்கிட்ட திறமைகளை வந்து வீடியோ மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட இன்றைக்கி டிக்டாக் மூலமாக வந்து பல குடும்ப பெண்கள் வந்து சீரழிகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லை இன்னைக்கு டிக்டாக் மூலமாக பல குடும்ப பெண்கள் பாலியல் தொழிலாளியாக கூட ஆகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை நிறைய பெண்கள் வந்து சினிமா வாய்ப்புகளை தேடி கூட தன்னுடைய நடிப்பு திறனை வெளிக்காட்டுறாங்க அதில் அழகான பெண்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு தருவதாக ஆசை கூறி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சினிமா நடிக்கணும்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு ஷாட் எடுக்கிற மாதிரி அவங்கள எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து முக்கியமான நபர் இவங்க தான் நீங்கள் நடிக்கக்கூடிய படத்தில் வந்து முக்கியமான நபர் தான் இவர் தான் ப்ரொடியூசர் இவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் நடிச்சலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சினிமா ஆசையை தூண்டி அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விபச்சாரத்துக்கு பாலியல் தொழிலாளியை ஆக்கிடுறாங்க இது அறியாத பல பெண்கள் இது மூலமாக ஏமாற்றம் செய்கிறாங்க சில பெண்கள் இப்படி ஒரு இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போது சில பெண்களே வந்து அவங்க வந்து தோழியாக மாறி வீடியோ போடக்கூடிய பெண்கள்கிட்ட அவங்களும் நெருக்கமாக தோழியாக பழகி அதுக்கப்புறம் அவங்களோட அவங்கக்கிட்ட ஆசை வார்த்தை தூண்டி நாங்களும் இப்படி தான் இருந்தோம் நாங்கள் இப்போ இந்த மாதிரி பாலியல் தொழில் இருக்கோம் எங்களுக்கு நல்ல வருமானம் வருது நல்ல க நல்ல விதவிதமான ட்ரெஸ் அணிகிறோம் நகைகள் அணிகிறோம் ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை வார்த்தையை தூண்டி அவங்களையும் வந்து இந்த மாதிரியான பாலியல் தொழிலுக்கு இழுக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்போது ரீசெண்டாக வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பேசும் பொருளாக ஆகிட்டு வருது ஸோ அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல வந்து நம்ம ரவுடி பேபி சூர்யா அப்படின்னு ஒரு பெண் உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி கடல் கண்ணி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து காலையில் ஆனால் வந்து பக்தி பரவசமாக மாறிடுறாங்க சாயந்தரம் ஆனால் வந்து கில்மா மாதிரியான பாட்டுகளுக்கெல்லாம் வந்து முகபாவனை செஞ்சு வீடியோ வெளியிட்டு வராங்க ஸோ அவங்க பா பக்தி பரவசமாக இருக்கிறதுக்கு விட இந்த மாதிரியான முகபாவனை செய்யக்கூடிய வீடியோக்களுக்கு தான் அதிகமான லைக்ஸ் வருது ஸோ இந்த பெண் அதாவது கடற்கனி அப்படிங்கிற பெண் வந்து டிக்டாக்ல வந்து பார்ப்பதை சென்னையை சேர்ந்த லதா சுமதி கவிதா அப்படிங்கிற மூணு தோழிகள் வந்து இந்த பெண்ணுக்கிட்ட வந்து பழக்கவழத்தை ஏற்படுத்துகிறாங்க நெருங்கி பழக ஆரம்பிச்சுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து கடற்கண்ணி இருக்கக்கூடிய சத்தியமங்கலத்துக்கே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய லதா சுமதி கவிதா மூணு பேருமே வந்து ஒன்றா ஊர் சுற்றுறதும் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுற அளவுக்கு வந்து நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்படி பழக ஆரம்பித்த பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேருமே சேர்ந்து இந்த பெண்ணுக்கிட்ட வந்து நாங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் தரோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த தொழிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சம்பாதிக்கலாம் அந்த சேர்ச்சி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை அதுக்கு அந்த கடல் கண்ணிங்கிற பெண் வந்து மறுத்துருக்காங்க இந்த மாதிரி நான் 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 வந்து எனக்கு இருந்தாலும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமா இந்த மூணு பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பெண்ணு தான் வந்து எங்களை வந்து பாலியல் தொழிலுக்கு அழைப்பதாக சொல்லி அந்த பெண் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ அதை வந்து டிக்டாகில் வந்து இந்த மூணு பேருமே சேர்ந்து இந்த பெண் எங்களை பாலியல் தொழிலுக்கு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடறதும் அதுக்கு முன்னாடி இந்த பெண் இந்த மூணு பேர் என்ன கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வெளியிடவும் இவங்க இந்த மாதிரி இந்த பெண்ணு தான் எங்களை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி இவங்க வீடியோ வெளியிடுறதும் இதில் உண்மையிலேயே வந்து யார் பத்தினி யார் வந்து பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற விஷயமே வந்து விசாரிச்சா தான் தெரியும் இவங்க சைடு என்ன சொல்கிறாங்கன்னா அது அந்த மூணு தொழில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெண்ணு தான் அவங்க அவங்ககிட்ட நாங்கள் பணம் தரோம் இந்த மாதிரி தொழிலுக்கு வாங்கினு எங்களை கூப்பிட்டதாகவும் அந்த கடல் கண்ணி வந்து வேற ஒரு புருஷனை வச்சிருக்கிறதாகவும் தன்னுடைய கணவனை வந்து தன் கணவனுடைய கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு நிறைய ஆண்களோட கள்ள தொடர்பு இருக்கிறதாகவும் இந்த மூணு பெண்கள் வந்து குற்றம் சாட்ட வைக்கிறாங்க அந்த பெண் வந்து இப்படி பண்ணுறதால அந்த கடல் கண்ணி வந்து தற்கொலைக்கு முயன்று இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க ஸோ இப்படி டிக்டாக் மூலமாக பல பெண்கள் சீரழியாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்